வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்து பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். உரிச்சிட்டு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக ஒரு 100 கிராம் இருக்கும் இறால், உரித்த இறால் 100 கிராமு. அது கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானல் அடுப்பு வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். ஒரு பட்டைக்காய் போட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் நறுக்கி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கேன். இப்போ ஓரளவுக்கு பொன்னேரமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டுட்டு இறால் கழுவி வச்சிருக்கிறேன். இறாலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றாம நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிடணும். என்னுடைய கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது என்னோட சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கறி மசாலா பொடி நான் லிங்க்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்போ எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் 1 கப் பால் ஊற்றிக்கிறேன், தேங்காய் பால். இன்னைக்கு இஃப்தார்க்கு இன்னைக்கு சஹருக்காக இதை ரெடி பண்ணுறேன் நான். இறால் கிரேவியும் கோதுமை சப்பாத்தி பரோட்டா பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ செஞ்சு தருவேன். இன்றைக்கி பரோட்டா செய்ய போகிறேன். கோதுமை பரோட்டாவும் இறால் கிரேவியும் இன்னைக்கு சஹர் சாப்பாடு எங்களுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வந்து கொதிச்ச உடனே எப்படி சாப்பிட்லாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இறால் கிரேவி, அருமையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே மல்லித்தலையை கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு எடுத்துடலாம், நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் அதில் புரோட்டா சுட்டுட்ருக்கேன். புரோட்டா சுட்டு இறால் கிரேவி வச்சு சாப்பிட்லாம் வாங்க. இப்போ கோதுமை பரோட்டாவும் இறால் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இன்றைக்கி சஹர் சாப்பாடாக ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் சாப்பாடு செய்ய மாட்டோம். ஒரு நாளைக்கு சப்பாத்தி, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கோதுமை பரோட்டா, ஒரு நாளைக்கு இதுமாரி சாப்பாடு மாற்றி மாற்றி செய்வோம். இது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.